விவசாயத்தினேசிக்கு மனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழமும் ஒரு வித்தியாசமான பழம் தாங்க நம்ம ஊர்லெலாம் இந்த மாதிரி பழங்களை ரொம்ப பார்க்குறதே ரேரு ஆனாலும் நம்ம ஊர் சில காட்டு பழங்கள் இருக்குது பார்த்தீங்களா சாப்பிட முடியாத பழங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இந்த தோட்டத்துலேயே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு செடி ஆனால் ஒரு சூப்பரான பழங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான பழம் இப்போ மாடித்தோட்டத்தில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு தொட்டியில் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பழங்களை ட்ரை பண்ணலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக வந்து காய்கள் கொடுத்தாலும் ஆனாலும் ரொம்ப அளவில் பெரிய காய்கள் கொடுக்கறதில்ல இப்போ நம்ம வந்து சென்னை கிளைமேட்டுக்கே இது வந்து காக்கிது பூக்குது ஆனால் என்னென்னா பெரிய அளவில் காய்கள் கொடுக்காது ஆல்ரெடி இதோடய சைஸே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும் அதேமாதிரி நிறைய காய்கள் கிடச்சா தானே அது நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் இதாக இருக்கும் காய்களும் நிறையா கிடைக்காது சைஸும் சிறுசு ஸோ அப்படின்றப்ப ஒரு வித்தியாசமான பழங்களாக இருக்கட்டும் சரி இது மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வளர்க்கலாங்க நிறையா பழங்களுக்கு ஆசைப்பட்டால் இதை வளர்க்க முடியாது இதோட டேஸ்ட்டும் சரி கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும் இதோட செடியில் வளர்க்கணும் அப்படின்னாலே நம்ம என்னென்னா சிலரெலாம் மினியேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதாவது போன்ஸாயாக ட்ரை பண்ணுவோம் சின்ன செடிகளாக ட்ரை பண்ணுவோம் அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக சூட்டபுளான ஒரு செடி தாங்க ஃபஸ்ட்டு இது பேர் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஓகேங்க இது பேர் தான் பிளாக் பெர்ரி ஜாம் அப்படின்வாங்க எதனாலனா இந்த பழத்துக்குள்ளே கூல் இருக்குது பார்த்திங்களா அது வந்து கருப்பு கலரில் ஜாம் மாதிரியே இருக்கும் அதனால தான் இது பேரே என்ன சொல்லுவாங்க பிளாக்பெர்ரி ஜாம் இ சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜாஸ்மின் டி ரோசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தாவரியல் ரீதியாக ராண்டியா ஃபார்மோசா அப்படின்வாங்க இது வந்து ரூபியசி குடும்பத்தை சேர்ந்தது தாங்க இதோட பூர்வீகம் அப்படின்னு பார்க்குறப்ப முக்கியமாக மத்திய தென் அமெரிக்காவை தான் சொல்லுவாங்க அங்கெல்லாம் பரவாயில்ல ஈஸியாக இருக்கும் அதாவது பனாமா கொலம்பியா வென்சுலா இக்குவேட்ரு இங்கெல்லாம் வந்து ஈஸியாக பார்க்கலாங்க இந்த பகுதிகளில் இருக்கிற பகுதிகளாக இருக்கட்டும் சரி காடுகள் சார்ந்த பகுதிகளாலும் சரி ஈஸியாக வளரக்கூடியது மிதமான கால சூழ்நிலையும் சரி அதேமாதிரி குளிரான பிரதேசங்கள் இந்த மாதிரி எல்லாமே தாங்கி வளருங்க தண்ணி அதாவது என்ன தண்ணி தேங்குறமென்னா வளராது உரைப்பணியை வந்து தாங்காது ரொம்ப உரை தாங்காது மற்றபடி வளர்க்குறது ரொம்ப எளிமைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பராமரிப்பு தேவையில்லை மகரந்தம் அந்த மாதிரியும் தேவையில்லை இதில் வந்து ஆண் பெண் பூக்கள் வந்து சிலர்து வந்தாலும் சில மரங்களுக்கு வந்து ஆண் பெண் பூக்கள் வந்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது விதைகள் மூலமாக தான் உற்பத்தி பண்ணுவாங்க ஸோ அதனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணுறதுல காய்ப்பு திறன் தொண்ணூறு சதவீதம் இருக்கும் ஆனாலும் இந்த பத்து சதவீதம்ன்றது கண்டிப்பாக சில மரங்களில் சொல்லவே முடியாதுங்க இந்த மரத்தை பொறுத்தவரை ரொம்ப அதிகமாகலாம் வளராதுங்க கரெக்டாக ஒரு ஆள் ஹைட்டு ஆரடி தான் இது அதிகமாக வளர்கிறதே தொட்டியில் வளர்த்தனாலும் ஆரடி ஹைட்டு எட்டுன்னு வைங்க ஆனால் என்னென்னா பூமியில் நடவு பண்ணுறதுக்கும் தொட்டிலைக்கும் கொஞ்சம் மாறுபடும் இலைகள்லாம் பார்க்குற சின்ன சின்ன இலைகள்லாம் சூப்பராக இருக்கும் அப்படியே சின்ன காய்கள் பச்சை கலரில் ஆரம்பிக்கும் பழுக்கிறப்ப பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் ஆகுங்க இதோடய எப்படியாவது லென்த் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஒரு இன்ச்சு பழங்களை தாங்க உற்பத்தி பண்ணும் இது வந்து வெளி தோல் வந்து பழுக்கிறப்ப மஞ்சள் கலரில் ஆகும் அதை அப்படியே கை விட்டு உடச்சோம் அப்படின்னா உள்ளே வந்து கருப்பு கலரில் அப்படியே வந்து என்ன சொல்கிறது நல்ல ஜாம் மாதிரியாக இருக்குன்னு வைங்களேன் அதுக்குள்ளே வந்து விதைகள் இருக்கும் இதை விதிகள் மூலமாக உற்பத்தி பண்ணனாலே ஒரு ஒன்றரை வருஷத்துலலாம் காய்ச்சி பலன் கொடுக்குறங்க மற்றபடி பெருசாலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பேச பேசப்படலாம் ஏன்னா மரங்கள் பெரிய யூஸ் கிடையாது பழங்களை பொறுத்தவரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இதோட இனிப்பு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு சுவையில் இருக்கும் அப்படி ஆனாலும் ரொம்ப அளவாக தான் இருக்கும் ஓடுகளை வந்து சாப்பிட முடியாது கனமான ஓடுகள் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மென்னும் கூட சாப்பிடுவாங்க உடச்சி அந்த உள்ள இருக்க கூழ் எடுத்து சாப்பிட்லாம் இதை வந்து வேறு மெரிகேட்ரியோ வேறு எதுவுமோ வந்து கிடையாதுங்க முக்கியமாக வருத்த ரீதியாக யாரும் பயிர் பண்ணுறது கிடையாது எதுக்காக வீட்டு தாவரங்களை வளர்ப்பாங்க ஒரு அப்படி சூப்பராக வந்து அழகு தோட்டத்துக்காக இருக்குதுன்னு சரி ஒரு வித்தியாசமான பழங்கள் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வளர்ப்பாங்கன்னு சரி நம்மளை பொறுத்தவரை ஒரு நார்மல் பழம் ஈஸியாக வாங்கி வளர்க்கலாம் நிறைய நர்சரிஸில் வந்து பிளாக்மெரி ஜாம் அப்படின்னு கேட்டீங்கனாலே கிடைக்கும் ரொம்ப எளிமையாக அதாவது வெறிய எது நோய் தாக்குதலோ வேறு எதுவுமே கிடையாதுங்க அந்த பழத்தி பழகி தொந்தரவு அந்த மாதிரிலாம் எதுவுமே இது பண்ண வேண்டியதில்லை அதேமாரி இதில் பூக்கள் பூக்கிறப்போ அதோடய வாசனை வந்து சூப்பராக இருக்கும் நல்ல இது இருக்கும் நான் அவங்களுக்கு பல தடவை சொல்லியிருப்பேன் ஏன்னா அந்த ரூபிஎஸ்சி குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூக்களோட வாசனை வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுவும் இதே மாதிரி தாங்க இந்த மாதிரி உலகத்தில் தாவரங்களை பொறுத்தவரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க பழங்களை பொறுத்தவரை அடிக்கிட்டே போகலாம் நான் சொல்லி இப்போ நம்ம நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு லட்சம் பழங்கள் போல வித்தியாசமான பழங்கள் இருக்குது கண்டிப்பாக நம்ம சேனலில் வரப்போகிற நாட்களை ஒன்றை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பழத்தை கற்றுருந்தோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்